Navia Markets வழங்குகிற பங்கு பரிந்துரை எண் 6 ஸ்டாக் ஹண்டர் என்கிற தலைப்பிலே நாம சில பங்குகளை டெக்னிக்கல் மற்றும் ஃபண்டமெண்டல் அடிப்படையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவற்றிலே இப்பொழுது பார்க்க இருப்பது ஏசியன் எலக்ட்ரானிக்ஸ். ஏசியன் எலக்ட்ரானிக்ஸ் என்கிற இந்த நிறுவனம் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் தொழிலிலே ஈடுபட்டிருக்கிறது. உற்பத்தி செய்வதிலே 1964 தொடங்கப்பட்ட இந்த நிறுவனம் இன்றைக்கு எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் டிசைன், மேனுஃபேக்சரிங் அண்ட் மார்க்கெட்டிங் ஆகிய மூன்றிலும் இருக்கிறது. அவர்கள் செய்வது எனர்ஜி எஃபிஷியன்ட் ப்ராடக்ட்ஸ், ஒரு லைட்டிங் சொல்யூஷன்ஸிலே அவர்கள் இருக்கிறார்கள். 1980களில் இவர்கள் மார்க்கெட் லீடராக இருந்தார்கள். அப்போது செய்து கொண்டிருந்த கெபாசிட்டர் பேஸ்ட் எனர்ஜி கன்சர்வேஷன் சொல்யூஷன்ஸ், அதற்கு அதை 2 10 ஆண்டுகள் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் செய்த பிறகு பின்பு அவர்கள் எரிசக்தியை மிச்சம் செய்கிற எனர்ஜி எஃபிஷியன்ட் லைட்டிங் சொல்யூஷன்ஸுக்கு வந்தார்கள். 2005-2009 வரை ஆண்டுக்கு ஆண்டு கிட்டத்தட்ட 20% வளர்ச்சி அடைந்தார்கள். அதற்கு பிறகு அவர்களுடைய லாபங்கள் குறைய ஆரம்பித்தன. காரணம், அவர்கள் செய்து கொண்டிருந்த ஹைடெக் வேஸ்ட் டு எனர்ஜி பிசினஸை தற்செயலாக விட்டதுதான். அதற்கு பிறகு அவர்கள் சிரமத்திலேயே இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது கடந்த 2 காலாண்டுகளாக ஒரு டேர்ன் அரவுண்ட் தெரிகிறது. அவருடைய ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் அதனுடைய அளவு அதிகரித்திருக்கிறது. அதன் காரணமாகத்தான் நாம் அந்த நிறுவனத்தை இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவருடைய ஏற்றுமதி அதிகரித்திருக்கிறது, பல மடங்கு அதிகரித்திருக்கிறது. காரணம், அவர்கள் இன்னோவால்டிங்க் யுஎஸ்ஏ மற்றும் எல்இடி அண்ட் கோ இன்டர்நேஷனல் எல்எல்சி அமெரிக்காவில் இருக்கிற அந்த நிறுவனம் மற்றும் வெஸ்ட்லக்ஸ் யூரோப்பில் இருக்கிற நிறுவனம் போன்ற நிறுவனங்களோடு ஒப்பந்தங்கள் செய்து கொண்டு ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த உலகத்திலே சுற்றுப்புற சூழல் பற்றி வந்திருக்கிற ஒரு கவனத்தின் காரணமாக எனர்ஜி எஃபிஷியன்ட் லைட்டிங் சொல்யூஷன்ஸுக்கு மிகப்பெரிய தேவை இருக்கும். அதன் காரணமாக இந்த நிறுவனத்துக்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. தற்சமயம் அது அதனுடைய இபிஎஸ்ஐ போல 36 மடங்கு விற்றுக் கொண்டிருக்கிறது. அதனுடைய புக் வேல்யூ போல 0.52 times விற்றுக் கொண்டிருக்கிறது. இவருடைய வியாபார வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிற காரணத்தினால் இவருடைய இபிஎஸ் வளர்ந்து போகிற காலங்களிலே இந்த பிஇ ஒரு அட்ராக்டிவ் லெவலுக்கு வந்துவிடும் என்று நினைக்கிறோம். அதனால் இந்த பங்கை வாங்கலாம் என்று பரிந்துரை செய்கிறோம். இவருடைய 3ஆம் காலாண்டு 2009, 2ஆம் காலாண்டு அதே 3ஆம் காலாண்டு 2008 இரண்டையும் ஒப்பிடுகிற போது அவருடைய சேல்ஸ் அதிகரித்திருக்கிறது, 54 கோடியிலிருந்து 77 கோடி. அதே போல அவருடைய ஆபரேட்டிங் ப்ராஃபிட் 12 கோடியிலிருந்து 7 கோடி. ஆபரேட்டிங் மார்ஜின் 22%, ஆனால் கொஞ்சம் குறைந்திருக்கிறது 10%. ஏர்னிங் பெர் ஷேரும் சற்று குறைந்திருக்கிறது. டெக்னிக்கலாக பார்த்தால் இது இந்த 2008 அடி வாங்கிய பங்குகளில் மிக அதிகமாக அடி வாங்கிய பங்கு என்று ஏசியன் எலக்ட்ரானிக்ஸ் சொல்லலாம். கிட்டத்தட்ட அதனுடைய உச்சமான 589 என்கிற விலையிலிருந்து ஜனவரி 2008 சந்தித்த 589 என்கிற விலையிலிருந்து கீழே விழுந்தது. 97% விலை இறங்கி 17 ரூபாய் என்கிற அளவிற்கே வந்து சேர்ந்தது. அதற்கு அப்புறம் 35-45 ரூபாய் என்கிற அளவிலே சுற்றி கொண்டிருக்கிறது. அதனுடைய 52 வாரத்தினுடைய அதிகபட்ச விலை 49.5. 49.5 வந்த பிறகு அங்கிருந்து அது 3 முறை திரும்பி இருக்கிறது கீழே. அதன் காரணமாக அது 49.5 அதிகமான 50 ரூபாயை தாண்டினால் மட்டுமே உள்ளே வர வேண்டும், இந்த பங்கை வாங்க வேண்டும் என்று சொல்லுகிறோம். அப்படி வாங்கிவிட்டால் 39 ரூபாய் ஸ்டாப்லாஸாக வைத்துக் கொள்ளலாம். 30 ரூபாய்க்கு கீழே போய் பட்சத்தில் நிச்சயமாக இந்த பங்கை விற்றுவிட வேண்டியதுதான். ஆக கவனிக்க வேண்டிய விலை 50 ரூபாய், வாங்கலாம்.